யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஆறு வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு கல்லிலேய கடலை கடந்து மறுக்கரைக்கு சென்றார் அங்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அருள் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திலராய் அவரிடம் வருவதை கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியைக் கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக தென்னாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமான அந்திரேயா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் தரையாய் இருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏற குறைய ஐயாயிரம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்ட பின் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பனிரெண்டு கூடகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அருள் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்துக்கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையினுடைய அன்பும் தூய ஆவியார ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருக்க ஜெபித்து இந்த இறை செய்தி வழியாக உங்களோடு சேர்ந்து மகிழ்கின்றேன் ஐந்து அப்பமோ ரெண்டு மீனோ ஒரு ஏழை சிறுவன் இயேசுவிடம் கொண்டாந்து கொடுத்தான் இயேசு அதை பிட்டு பகிர்ந்து அளித்து ஐயாயிரம் பேருக்கு உணவு பரிமாறின இந்த செயல்தான் இந்த செய்தியை நான் இந்த கோணத்தில் பார்க்கிறேன் நம்முடைய சுயத்திலிருந்து கடவுள் நமக்கு விடுதலை கொடுக்கிற நல்ல கடவுளாக இருக்கிறார் என்ற இந்த கருத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக இறைவனை போற்றுகிறேன் ஒரு வனாந்திர பகுதி அதுவும் களியிலேயே கடற்கரைக்கு மறுக்கரைக்கு மறு மறுக்கரையில் இயேசுடைய சீடர்கள் வராங்க அவர்களை சுற்றி சேர்ந்து இயேசுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வந்த மக்கள் அங்கு அவர்கள் ஒரு பெரும் கூட்டமாக இருக்கிறாங்க அந்த நற்செய்தியாளர் அழகா அழுகிறார் ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்கள் அங்கே சேர்ந்து இருந்துறாங்கன்னு அவர்கள் அவர்களுக்கு போதித்து முடிஞ்சோடனே அவர்களை வெட்டியாக அவர்களை பசியோடு அவர்களை அனுப்பிவிட இயேசுக்கு மன ஆகவே அவர்கள் நீங்கள் இவர்களுக்கு உணவு கொடுங்கன்னு சொல்லிட்டு சிறீடர் கேட்குறாரு நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர் சொன்னனே நம்ம எப்படி ஒரு யோசிக்கிறோமோ இதே தான் அன்றைக்கி அந்த ஃபிலிப் யோசி இருக்கார் அவரு உடனே இயேசுகிட்ட சொல்லுவார் ஆண்டவரே இரநூறு தினாரியத்துக்கு அப்போ வாங்கினா இந்த இங்க இருக்க எல்லாத்துக்கும் கொடுக்க முடிஞ்சு பிறகு அதுவே கொடுக்க முடியாது ஏன்னா அதை விட அதிகமாக இருக்காங்க இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் அதிகம் அதிகமாக நம்ம செய்கிற காரியம் என்ன எந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒரு தோல்வி ஒரு தொய்வு ஒரு தேவை வரும்போதோ உடனே ஆகா இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குது ஏது இருக்குது இதை வழியாக எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற இந்த சமாளிஃபிகேஷனே தான் நம்ம பார்க்குறோம் ஒழிய ஆனால் முதல் முதலில் செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்ய வேண்டும்ன்றது நமக்கு அதை யோசிப்பதில்லை ஆகவே தான் இன்றைக்கி அதிகம் அதிகமாக இந்த விடுதலையை இந்த ஒரு நிவர்த்தி காரணத்தை நம்ம வாழ்க்கையில் பெற முடியாத ஒரு கோடைகளாக மாறிட்டோம் ஆனால் எப்பொழுதுமே ஏசுடைய செயல்களும் அவருடைய உதாரணம் வழி நடத்தலும் ஒரு சூப்பராக இருக்கும் இதை ஒருவேளை ஒரு பெரிய ஒரு ஒரு வயதான ஒரு பெரிய மனிதர் இல்லாட்டி ஒரு நடுத்தர மனித இந்த காரியத்தை செய்திருந்தானா இன்றைக்கி நம்ம பெ பெருமைப்படுத்தியிருப்போம் ஆனால் ஏசு நம்ம எல்லாமே இந்த காரியத்தை மறக்கக்கூடாதுன்னு என்பதற்காகவே ஒரு சிறு பையனை அங்கே அழகாக இருக்கிறார் ஒரு சிறு பையனிடம் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருந்தது என்று ஒரு சின்ன காரியத்தில் கடவுள் எப்பயுமே பெரிய காரியத்துலேருந்து சின்ன காரியம் செய்ய மாட்டார் ஆனால் அவர் சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியங்களை செய்வார் இதனால் தான் அழகாக சொல்லுவார் என் சின்ன இதயத்தில் பெரிய பெரிய ஆண்டவர் இருக்கிறாருன்னு இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் நம்ம பாட கேட்டிருப்போம் இந்த சின்ன இதயத்துக்குள்ளே அந்த பெரிய ஆண்டவர் இருந்து பெரிய காரியங்களை செய்வார் அப்பொழுது என்னென்னா இந்த சின்ன ப ப சின்ன சின்ன பையனிடம் ஐந்து வார்க்கு வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருந்தது நீங்கள் சும்மா கேஷுவலாக ஆக்சுவலாக நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது போதும் ஒருவேளை அவனு அடுத்த நிலைக்கு என்ன நெனைஞ்சிப்பானா அவனு பட்டியாக தான் கிடக்க வேணும் ஆனால் அவன்கிட்ட ஒரு நல்ல பண்பு இருந்துச்சு இதை போதகர்கிட்ட நம்ம போய் கொடுத்தா போதகர் நிச்சயம் நமக்கும் தருவார் அவர் வேறு எதாவது செய்வார் ஒருவேளை அவனுக்கு இந்த அப்பம் பழுகுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது ஆனால் அவன் காரியத்தில் அவன் விஸ்வாசம் விசுவாசம் இருந்துச்சோ இல்லையோ ஆனால் அவன்கிட்ட ஒரு செயல் இருந்தது அதை கொண்டு போய் அவன் ஏசிவிடம் கொடுத்தான் இன்றைக்கி உலகத்திலேயே இன்னைக்கு அநேக நற்செயல்கள் நல்ல காரியங்கள் அதிகமாக பகிரப்படாத ஒரே காரணம் என்னென்னா இந்த காரியத்துக்கு நான் இந்த ட்ரெஸ்ட்டுக்கு நான் இந்த இந்த அமைப்புக்கு நான் நான் தான் தலைவன் சொல்லிட்டு நம்ம எப்பப்பெல்லாம் உயர்த்தி வச்சுக்கிறோமோ அந்த காரியம் ஒரு காலத்தில் அமோகம் ஓகோன்னு ஆரம்பிக்குது ஜெகஜோதியாக ஓடுது சைன் கீழே இறங்கி விடுது ஆனால் இறைவனால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த செயலும் எந்த ஒரு நட்சையிலும் எந்த ஒரு தான தர்மங்களும் இறைவனால் ஆரம்பிக்கப்பட்டு அது ஒரு நாளும் அழிவதில்லை இதற்கு உதாரணம் மதர் ட்ரீஸா கான்வெண்ட்டில் அவனை மதர் ட்ரீஸா அவர்கள் ஆரம்பித்த இந்த மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற நல்ல செய்தி அதை பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அது பழு அது அது பூரித்து உலகம் முழுதும் படுகிறது இந்த சின்ன இந்த சிறுவன் அவனுக்கு ஒரு நல்ல காரியம் இருந்துச்சு தன் சுயத்தை வெறுத்து தனக்கு தேவையான காரியத்தையும் அவன் மறந்து அதை கொண்டு போய் அவன் இயேசு இடம் கொடுத்தான் இயேசு அதை நிறைவு செய்தார் ஏறக்குறை அந்த உணவு உண்டவர்கள் ஐயாயிரம் பேருன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு கணக்கை நச்சல எழுதி வச்சுருக்காங்க ஆனால் இந்த இயேசு செய்தார்னா இந்த காரியம் தேவை மட்டுமல்ல தேவைக்கு மிஞ்சியும் இருக்கும் என்று ஒரு ஆணித்தரமான ஒரு காரியத்தை இங்கே பதிவு பண்ணுவதற்காகவே அவர் அடுத்த காரியம் சொல்லியிருக்கிறாரு மீதி உள்ள எஞ்சிய துண்டுகளை நீங்கள் சேகரித்து வையுங்கள் எப்பொழுதுமே எந்த பிறர் நல சேவை செயல்களும் அது 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 அந்த காரியம் அழிந்து போகக்கூடாது அதை அந்த துண்டுகளை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்பது கடவுளுடைய அவருடைய ஒரு ஒரு அவருடைய அருமையான ஒரு எதிர்பார்ப்பு இன்று நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த காரியத்தை நம்ம அழகாக நம்ம செய்ய கற்றுக்கொள்வோம் கடவுளுடைய காரியத்தை நம்மளு ஒரு 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 தானம் தருவோம் தன்னுடைய சுயத்திலிருந்து ஏன்னா அன்னைக்கு அதிகமாக இன்றைக்கேண்டா நேற்று இப்போ சென்ற வருடம் ஒரு வீடு வந்துருந்ததுன்னா இந்த வருடம் இன்னொரு வீடு இன்னொரு பத்து வருஷம் கழிச்சோன்னே எனக்கு இருக்க சொத்தெல்லாம் கெட்டு பத்து வீடு பத்து வீடு கட்டினாலும் நான் தூங்க போகிறது ஒரே ஒரு வீடு தான் எனக்கு பத்து விதமான உணவாக இருந்தாலும் நான் சாப்பிட போகிறது ஒரே வாய் ஒரே வயிற்றுக்கு தான் ஆனால் நமக்கு இருக்கிற எல்லா சுகத்தையும் எல்லா காரியத்தையும் தனக்கு உள்ளதை காரிய விடுதலை பெற்று தன்னிடமிருந்து பிறருக்கு கொடுக்கிற பிறருடைய தேவைகளையும் வாழ்க்கையும் எதிர்பார்க்கிற ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கையை கடவுள் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக இந்த செய்கிறதுக்கு முன்னாடி கடவுள் செய்த இரண்டு காரியத்தினால் அவர் சொல்லார் அப்பத்தை பிட்டு இந்த பிட்டு பிடுதல் என்பது அவர் நம்ம காரியத்தில் ஒவ்வொரு செயலிலும் நம்முடைய மனது நம்முடைய சொத்து நம்முடைய செயல் நம்முடைய எண்ணம் நம்முடைய போக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாத்திலும் நம்ம பிட்டு இது பாதி எனக்கு பாதி பிறருக்கு என்று பிறகணும் அடுத்தது கடவுளுக்கு நண்டு செலுத்தி இன்றைக்கி நம்ம மனிதனில் ஒரு தலகணம் தானே வந்துடும் ஒரு காரியம் செய்து ரெண்டு பேர் நம்மளை மைக்கு போட்டு வாழ்த்துனாங்கன்னா உடனே தலை ஆ இவ்வளோ பெரிய காரியத்தை நான் செய்தேன்னு சொல்லிட்டு நம்ம பெரிய ஒரு ஒரு தலகணம் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே நான் செய்வேன் நான் இப்போ சொன்னேன் இன்றைக்கி வால்போஸ்டர் கலாச்சாரம் மாதிரி வால்போஸ்டர் கலாச்சாரம் ஆச்சு இவர்கள் இந்த காரியத்தை செய்வார்கள் என்று ஒரு காரியம் நடக்கும் ஆனால் இல்லை ஆண்டவர் செய்யே ஆண்டவர் அழகா செய்தார் அந்த அப்பத்தை பிட்டு கடவுளுக்கு நண்டு செலுத்தி தம் சீடர்களும் கொடுத்து அவர் கொடுக்க சொன்னார் இன்று நாம கொடுக்கிற கை நம்முடைய கை மறைவாக இருக்கணும் அது பிறர் வழியாக மற்றவர்களை போய் சேரணும் சேர்கிறவரிடம் யார் கொடுத்தாலும் தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் நம்மை முன்னிலைப்படுத்தாத நம்மை உயர்த்தாத ஒரு நல்ல பண்பை கடவுள் இங்கே நான் விதைக்கிறார் இந்த வி இந்த பண்போடு நான் வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களும் அற்புதங்களும் தினம் தினம் நடக்கும் என்று இந்த ரெண்டு மீன்கள் ஐந்து வார்க்கோதுமை அப்போ ஊமை வழியாக நம்ம கருவி கொடுக்கிறார் ஆகவே கண்களை மூடி நாம் ஜிவிப்போம் அனைத்தையும் பெருக செய்கிற நல்ல ஆண்டவரே நீர் ஆதியில் படைத்த ஒவ்வொரு பொருட்களும் உயிர் ஒவ்வொரு உயிரினமும் அது பழுகி பெருகி இன்று பூமியை நிரப்பிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே உம்மால் படைக்கப்பட்ட நாங்களும் எங்கள் வழியாக செய்கிற ஒவ்வொரு செயல்களும் அது பழுகி பெருகி பூமியை நிரப்ப சுயம் சார்ந்த நிலையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று ஆண்டவரே பிறர் நலம் சார்ந்த பிறரை கவனிக்கிற ஆதரிக்கிற ஆரோக்கியமாக வாழ விற்கிற ஒரு ஒரு ஏழைகளுக்கு உதவுகிற இந்த நல்ல பண்பு வழியாக எங்களை வாழ அழைக்கிற நல்ல தெய்வமே எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ யாராவது எங்களுக்கு தானே கேட்டால் இருக்கிறதிலேயே சின்னதாக இதற்கு மேலே கொடுக்க முடியாத சின்ன அளவில் காசை கொடுத்து நாங்கள் அதை பெருமை அடைந்திருக்கிறோம் ஆனால் அந்த ஏழை சிறுவன் தன்னிடம் உள்ளதை அனைத்தையும் கொடுத்து இன்று நட்சிகளில் பேர் பெற்றான் அதே உமக்கு காணிக்கை கொடுக்குற அந்த ஏழை விதவியம் தன்னிடம் இருந்த அனைத்தையும் பெற்று அவர் பேர் பெற்றாள் ஆண்டவரே இன்று நாங்களும் இதே போல எங்களிடம் உள்ளதை அனைத்தையும் உமக்கும் பிறருக்கும் பகிர்ந்து வாழ்ந்து ஒரு உத்தம சாட்சியான வாழ்க்கை வாழ்கிற நல்ல புனித புனிதராக புனிதியாக வாழ எங்களுக்கு என்னை கொடுப்பது நல்ல சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இதுவரை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்ய தவறிய இந்த பகிர்தல் என்ற பண்பை எங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்காமல் இருந்ததுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே நானும் என் தலைமுறையும் நானும் என் குடும்பத்தாரும் நானும் என்னுடைய பகுதி மக்களும் நானும் என்னுடைய பங்கும் நானும் என்னுடைய கிறிஸ்துவ மதமும் நானும் இந்த உல மக்கள் அனைவரும் பிறரை நலம் பேணே மகிழ்வாக்கே இல்லாத குறை என்று இல்லாத இல்லாத இது இல்லை என்ற பகிரும் மனப்பான்மையோடு வாழ எங்களுக்கு அருள் தாங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே ஆமேன்